வெள்ளம் புரட்டி போட்டுள்ள கேரளாவில் கனமழை இப்போது சற்று ஓய்வெடுத்துள்ளது. இந்த ஓய்வை சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ள கேரள மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமிக்க தொடங்கியுள்ளனர். வெள்ள நீர் கடைகளுக்குள் புகுந்ததால் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் வீணாகியுள்ளன. இந்த பொருட்களை அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தடுக்கும் பணியில் கேரள அரசு ஊழியர்கள் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இதற்காக பொக்லைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியும் தீவிரமடைந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லி செவிலியர்கள் சங்கம் சார்பில் கேரளாவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதன் போது விடுப்பில் இருந்த சில செவிலியர்கள் கூட கேரள மக்களுக்கான சேவையில் ஈடுபடும் பொருட்டு மருத்துவமனைக்கு வந்து பொருட்களை வழங்கும் பணியில் இறங்கினர். இதேபோல மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மக்கள் தங்களால் முடிந்த அளவு காய்கறிகள், பழங்கள், பால், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கேரளாவிற்கு அனுப்பி வைத்தனர். இது மட்டுமின்றி பஞ்சாப் தன்னார்வலர்களால் சேகரிக்கப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டன. இதனிடையே செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரளாவின் தற்போதைய நிலை மற்றும் நிவாரண உதவிகள் குறித்து விளக்கினார். அப்போது பேசிய அவர், வரும் 30ஆம் தேதி சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் பரிந்துரைக்க அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாகவும், இந்த கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம், மறுவாழ்வு மற்றும் மறு கட்டமைப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் வெள்ளம் புரட்டி போட்டுள்ள கேரளாவிற்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு 700 கோடி ரூபாய் நிதி வழங்க முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியிட்டார். யுஏஇ கவர்மெண்ட் நம்மளுடைய ஈ விஷமத்தில் பங்கு சேரானும் சகாய்க்கானும் தயாராயிட்டுண்டு. அது நம்ம பிரதானமந்திரியுடைய அடுத்து வெள்ளத்தால் கலங்கி நிற்கும் கடவுளின் தேசம் அதன் எழிலை மீண்டும் பெற கடுமையான முயற்சியை மேற்கொள்ள தொடங்கியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். சென்னை வெள்ளத்தில் இருந்து மக்கள் வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பியது போலவே கேரளாவும் திரும்புகிறதா என்று. நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.